எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி ஷோ சும்மா இருந்தா பொறுக்காதே இந்த லாக்டவுன் வந்து இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடணும்னு ஒரு 10 நாளில் முடிஞ்சிடும் 20 நாளில் முடிஞ்சிடும் 1 மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே மார்ச்சில் ஆரம்பித்த லாக்டவுனு இப்போ பாருங்கள் 4 மாதம் ஆகிடுச்சு லாக்டவுனும் முடிஞ்ச பாரு இல்லை இந்த கொரோனாவும் முடிஞ்ச பாரு இல்லை பட் ஆனால் வந்து கொரோனா சீக்கிரம் ஒரு கூட சீக்கிரத்தில் வந்து முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னா வந்து உலக நாடுகள்லாம் வந்து நிறைய நாடுகள் என்ன சொல்கிறாங்க எங்களுடைய வந்து இந்த கொரோனாவோட தடுப்பூசி ஆய்வுலாம் வந்து முடிகிற தருவாயில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நல்ல செய்தியாக வந்து நம்மளுடைய காதுக்கெலாம் வந்து இனிமேல் வந்துக்கிட்டே இருக்குது இனிமேல் வந்து அதை கேட்கும்போது வந்து ஒரு அதான் அப்பா தடுப்பூசி இருக்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை வருது சரி ஓகே இனிமே வந்து சீக்கிரமாக வந்து தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வந்து மக்களுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் வந்து வார வாரம் வந்து நம்மளுடைய சும்மா இருந்த பொருட்கள் நிகழ்ச்சியில் வந்து நிறைய டாஸ்க்லாம் கொடுப்போம் அந்த டாஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க் அதாவது வந்து வீட்டில் யார் யாரெல்லாம் சும்மா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இங்கி பிங்கி பாங்கிலாம் போட்டு அவங்கள வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்லாம் வந்து கொடுத்துட்ருப்போம் ஸோ அந்த வகையில் வந்து இந்த வாரம் வந்து நம்ம வந்து 3 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நிவேதிதா மூர்த்தி அந்த ஹரிதா இவங்க 3 பேர் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கை வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுடைய டாஸ்க் என்ன மாதிரியான டாஸ்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கட்டாயமாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஆனால் வந்து நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கு தான் ஸோ அந்த 3 பேரில் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் பண்ண வராங்க என்ன மாதிரியான டாஸ்க் பண்ண போகிறாங்க அப்படின்றத வாங்க நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் நிவேதிதா சும்மா இருந்தால் பொறுக்காது எனக்கே மற்றவங்க ஏதாச்சும் சும்மா இருந்தால் பொறுக்காது ஆனால் நான் சும்மா இருந்தால் என் நண்பன் தமிழுக்கு வந்து பொறுக்கலை ஸோ உனக்காக ஏதோ பாவம் ரொம்ப கெஞ்சி ரொம்ப கதறி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி என்கிட்ட கேட்டதுனால போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஒத்துக்கிருக்கேன் ஸோ என் ஆரோக்கிய நண்பன் கேட்டு எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் ஒத்துருக்கேன் ஸோ நீ கொடுக்குற டாஸ்க் வந்து ரொம்ப சின்னதாக இது மூன்று குட்டியாக எப்படி சொல்கிறது கை காலை கொலிக்காமல் வேர்வை அப்படின்ற ஒரு விஷயமே வராமல் எனக்கு சிம்பிளான ஒரு டாஸ்க் கண்டிப்பாக கொடுப்பேன் நான் நம்புகிறேன் பிகாஸ் என் நண்பன் இல்லையா என் தளபதி இல்லையா ஸோ கண்டிப்பாக நான் அதுதான் செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா பார்த்து எது நான் பண்ணுறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா பிறந்த ஊருக்கு பெருமை சேரு அப்படி சொல்லுவாங்கள்ல ஸோ அது மாதிரி என்னோட ஊருக்கு வந்து நான் பெருமை சேர்க்க போகிறேன் என்ன சொல்லி பார்த்தா எனக்கு பின்னாடி ஒரே ஒளிவட்டமாக இருக்குல்ல இதான் வாழ்க்கையில் ஒளிவட்டம் தெரியுதா பாருன்னு சொல்லுவாங்களோ ஓகே எனக்கு பின்னாடி தான் உங்களுக்கு மழை தெரியுதா மழை தெரியுதா அந்த மழை தான் எங்கள் ஊரோட ஸ்பெஷல் ஸோ எங்களுடைய அடையாளம் ஐடென்டிட்டி அப்படி கூட சொல்லலாம் இந்த மலைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படி சொல்லி பார்த்தா அதுக்கு மேலே வந்து ஒரு நரசிம்மர் வந்திருப்பார் அவருக்கு வந்து எனது சுயம்பு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ சிலை உருவம் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க வீட்டில் அப்படியும் சொல்லி கேட்டா நான் ஃப்ரீ டைமில் வந்து செடியெலாம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா அதான் எங்கள் அலோவ் பண்ணுவாங்க ஸோ அதனால் செடி வளர்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இன்டோர்ஸும் வச்சுருக்கேன் அவுடோர் செடிஸும் வச்சுருக்கேன் அது வந்து ரொம்ப இப்போ ரீசெண்டாக வாங்கின செடியில் வந்து பண்ண வேலை தான் இதெல்லாம் ஸோ இதுக்கு வந்து எதுவும் நேம் சொல்லுவாங்க அந்த நேம் வந்து நான் மறந்துட்டேன் இது இந்த ட்ரீ வந்துலாம் வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் வந்து கம்மியாயிடும் நம்ம என்ன வார்த்தைகள் பேசணும் அப்படின்ற மாதிரியான வைப்ஸ் வந்து இந்த செடி வந்து க்ரியேட் பண்ணும் ஸோ வீட்டுக்குள்ளே இந்த செடி இருக்கணும் ஏன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறது வந்து நம்ம செடியெலாம் அது பேசுது இல்லையா ஸோ நம்ம சொல்கிறோம் நம்ம வார்த்தைகள் தவறதுனால தானே அந்த மாதிரிலாம் வருது ஸோ நம்ம வார்த்தைகள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்படின்றதுனால இந்த செடி சொன்னாங்க இதுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த கலரு அப்புறம் வந்து இங்கே ஒருத்தர் தெரியுறாரா அதுக்கு என்ன கலர் பெயிண்ட் கொடுக்கலாம் எங்கள் அப்பா கூட கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணது வரைக்கும் எல்லாமே நானும் எங்கள் தம்பி என் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா உட்காந்து இது க்ரியேட் பண்ணதுனால இவங்க வந்து எங்கள் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க ஸோ இதே நம்ம கடையில் கொடுத்து ஒரு பெரிய இந்த இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக ஒரு 500,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு அழகாக க்யூட்டாக ஸ்வீட்டாக மாடர்னாக வாங்கிட்டு வந்து வச்சுனா அதோட எனக்கு ஒரு கனெக்டே இருக்காது அதனால் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வந்து ஒரு அழகாக இருக்கிறத விட நம்மளோட கனெக்டாக கொஞ்சம் மெமரிஸாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த பிளான் நாங்கள் பண்ணோம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி சூப்பர் வைப்ஸாக இருக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே இதனால் தாங்கள் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படி சொன்னால் நான் வீட்டில் போர் அடிக்கும் போது நான் மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரையும் நான் இந்த மாதிரி சில வேலைகள்லாம் வாங்கி யாருமே நான் சும்மா இருக்க விட மாட்டேன் ஸோ அவங்களாம் சும்மா இருந்தாலும் எனக்கு பொறுக்காது ஆனால் என்னையே சும்மா இல்லாமல் இப்படி பண்ணிட்டேன் ஏ பரவாயில்ல எதுவும் ஜாலியாக தான் இருக்குல்ல ஃபைன் ட்ரை பண்ணி பாருங்கள் சீரியஸ் குட் இதெல்லாம் நான் நல்ல சரியான ரிசல்ட் எனக்கு இதெல்லாம் நல்லா மனசு வந்து அவ்வளோ பாசிட்டிவாக வச்சுக்கோ அந்த செடியெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே நான் இவ்வளோ நேரம் ரியல் எஸ்டேட் பண்ணேன் இப்போ செடிங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி நாங்களாம் எப்போவுமே தரமாக செய்வோம்
தமிழ் வந்து டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, உன் தம்பிகிட்ட டாஸ்க் சொல்லியிருக்கான். ஸோ இவன் தான் என்னுடைய உடன் பிறப்பு. ஸோ இவர்கிட்ட தான் வந்து டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டால் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ கடகடன்னு கூட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் கூட்டு வந்து நிப்பாட்டியிருக்கான். ஸோ டாஸ்க் என்னன்றது நினச்சாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணுவோம். என்னடா டாஸ்க் காப்பி? அந்த கோழி பிடிக்கணும், அதான் டாஸ்க். என்னது கோழி பிடிக்கிறது டாஸ்க்கா? அப்படியே தமிழே நேரம் அவனுக்கு என்னடா போவப்படா, அந்த கோழி ரெண்டும் பிடிக்க முடியாம தான் அது இன்னும் குழம்புலாம் போகாமல் அங்கே கிடைக்குது. அதெல்லாம் பிடிக்கிறது என்னால் முடியாது, நான் செய்ய முடியாது. ஒரு கும்பிட போறேன், சொல்லு. இது வந்து அந்த கோழியை பிடிக்காததால எனக்கு கொடுக்கப்பட்டுட்டா. இது என்னன்னு சொல்லி பார்த்தா நெல். இது வந்து மண்ணெல்லாம் கலந்துருக்கும் உற வைக்கும் போது. ஸோ இதை வந்து புடைச்சி இந்த மண்ணை வெளியெடுக்கிறதான் வந்து இதுக்குடைய மை டாஸ்க். இதெல்லாம் என் வாழ்க்கை நான் செஞ்சதே இல்லை. இந்த வேர்வை வராமல் ஒரு டாஸ்க் கொடுன்னு சொன்னதுக்கு உன்னால் எவ்வளோ செய்ய முடியும், அதை செஞ்சிட்டே இல்லை நீனு. சரி ஓகே, இப்போ இதை வந்து புடைக்க போகிறேன். நிஜமாகவே நல்லா புடைக்க தெரியும். யாராச்சும் இதை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் நான் செய்கிறேன். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஸோ சாரி. நான் இப்போ களத்தில் இறங்க போகிறேன். எல்லோரும் எனக்கு சேர பண்ணுங்கள். இப்படிலாம் புடைக்கக்கூடாது, எடுத்து இப்படி தானே புடைப்பாங்க. இப்போ இது புடைக்கிறது இல்லை, இப்போ வந்து ஜெலிக்கிறதா? ஐயோ ஐயோ சாரிங்க. இதான் கீழே வருதா? எல்லாமே கீழே வர மாதிரி இருக்கு. ஏ நல்லா இருக்குப்பா. இல்லை நம்ம சீஸ் ஆடுவோம்ல அது மாதிரி. இதெல்லாம் என்னோட ரசிகர் பட்டம், இதெல்லாம் என் ஃபேன்ஸ் பட்டம். நானே அவங்கள கலாய்க்கிறதுக்கு கட்டம் எடுத்து கொடுத்துனா இதெல்லாம் பார்த்தா மனசு உடஞ்சிட மாட்டாங்க. சரி ஓகே, இது ஃபுல்லாக நான் வந்து ஜெனிச்சனாலும் எனக்கு தெரியாது, பட் ஐ டிட் மை பெஸ்ட். ப்ளீஸாக வந்து இது ரொம்ப டஃப்பான ஜாபாக தான் இருக்கு. இந்த நெல் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றது இப்படி அடைக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நீங்கள் யாராச்சும் பார்த்து கேட்டிங்கன்னா தயவுசெய்து அதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது எடுக்கிற கஷ்டம் என்னன்னு தெரியும். திருப்பி மொத்த நெல் கீழே தான் வந்து விழுந்துச்சு, மலை அருவி மாதிரி கொட்டுதா? ஸோ ஃபைனலி ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் மை பெனால்ட்டி அப்படின்னு நினைக்கிறேன். நான் முடிச்சிட்டேன். எப்பீஸுக்கு மேலே என்னால் முடியல. ஓகேவா, சும்மா இருந்தால் பொறுக்காது அப்படின்னு எதுக்கு இதுக்கு நீ டைட்டில் வச்சுருந்தது? தரமாக எனக்கு இப்போ தான் தெரியுது. நிஜமாகவே நான் சும்மா இருக்கணும், பொறுக்கலடா. முடிச்சிட்டேன். சி ஐ பெனால்ட்டி இஸ் ஓவர். இதில் ஏதாவது குற்றம் குறை இருந்தால் எனக்கு மார்க் மைனஸ் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு மேலே என்னால் எந்த பெனால்ட்டி செய்ய முடியாது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஓகே, நிவேதா வந்து அவங்களுடைய டாஸ்க் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நிவேதா பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நிவேதா வந்து ஒரு நல்ல பேச்சாளர். அது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். ஒரு டாபிக் கொடுத்து கொஞ்சம் நல்லா பேசுங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பேசிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த டாஸ்க்லாம் வந்து எடுபடுமா? ஸோ அதனால தான் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அடுத்தபடியாக வந்து டாஸ்க் பண்ணுறதுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மூர்த்தி. மூர்த்தி பற்றியும் வந்து சொல்ல வேண்டியது நிறையவே இருக்குது. மூர்த்தி வந்து ஒரு பிஇ முடித்த ஒரு பட்டதாரி. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பட் ஆனால் வந்து என்ன பண்ணுறது, திடீர்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில வேலையை விட்டு நின்றுட்டு நான் ஆனால் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸராக தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எக்ஸாம்ஸ்லாம் வந்து எழுதிட்டுருக்காரு. பட் ஆனால் வந்து கூடி சீக்கிரத்தில் வந்து அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து அவர் பாஸ் பண்ணிடுவார், ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகிடுவார்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சரி ஓகே, மூர்த்தி தான் வந்து இப்போ வந்து டாஸ்க் பண்ண வந்து ரெடியாக இருக்கார். வாங்க போய் பார்க்கலாம். Thank you.
ஹாய் கேப்டன் டி வியூவர்ஸ், நான் கணேசமூர்த்தி. நான் இங்கேருந்து பேசுகிறேன்னா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கிற அழகான கிராமம். எங்கள் ஊர் பூவாதனூர் ஆகிறோம். இந்த ஊரோட ஸ்பெஷல் என்னன்னா, இங்கே யார் வந்தாலும் ஈஸியாக ஊரோட கனெக்ட் ஆகிக்குவாங்க. யாருக்கும் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு ஒரு மனசே வராது. அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் பவர் கொண்ட ஊர் தான் எங்கள் ஊர். லாக்டவுனுக்காக இங்கே வந்தேன், அப்படியே இங்கேயே லாக் ஆகிட்டேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சென்னையை. இந்த நேரத்தில் சும்மா இருக்குமே அப்படின்ட்டு கேப்டன் டிவி ஷோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அப்போது சும்மா இருந்தால் பொறுக்காதே அந்த ஷோ பார்த்தேன். அதில் வர்ற டாஸ்க்கும் அதில் கொடுக்குற அந்த ஃபன்னி பெனால்ட்டியும் ரொம்ப ஃபன்னியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. சரி, நாமளும் சும்மா தானே இருக்கோம், ஸோ அப்ரோச் பண்ணலாம்ட்டு அப்ரோச் பண்ணேன். அவங்களும் பர்மிஷன் கிராண்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அவங்க எனக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. வீட்டில் போனால் தான் தெரியும். வீட்டில் தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த டாஸ்க் என்னன்னு தெரிஞ்சு அந்த டாஸ்க்கு நம்ம பண்ணலாம் ரெடியாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா நமக்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எங்கே வரணும்னா, யாராவது நம்மளை அப்ரிஷியேட் பண்ண வரும், யாராவது நம்மளை புகழ்ந்து எதாவது சொன்னால் வரும். அது மாதிரி தான் எங்கள் அம்மா சூப்பராக கிராமத்து பாட்டு பாடுவாங்க. அவங்கள்ட்டேருந்து அந்த எனர்ஜியை வாங்கிட்டு பார்க்குற உங்களுக்கும் அந்த எனர்ஜியை பாஸ் பண்ணி அவங்க அப்போதுக்கப்புறம் நம்ம அந்த பெனால்ட்டியோ இல்லை இந்த டாஸ்க்கோ உள்ளே போனோன்னா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியோட இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க அவங்கள்ட்ட போய் பாட்டு கேட்போம். இவங்கெல்லாம் எங்கள் அம்மா தங்க பொண்ணு பேர். இவங்களோட வயசு தான் நான் சொன்னேன். இவங்கள்ட்ட கே பாப்பா, அம்மா எனக்காக ஒரு பாட்டு பாடு. என்னவா பாட்டு பாடுறது? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. தெரிஞ்ச பாட்டு பாடுமா? எனக்காகவும் பாக்குறவங்களுக்காகவும் ஒரு ரெண்டு அடி தான் தெரியும். அவ்வளவுதான் தெரியாது. நீட்டா பாடலாம். இதுதான் இந்த வாய்ஸ்க்காக தான். இந்த வாய்ஸ்க்கு அப்புறம் நம்ம எந்த ஒரு எவ்வளோ பெரிய டாஸ்க் இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க டாஸ்க் போ. கலை, என்ன டாஸ்க்? எனக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்க? நெல் குத்துருதா? அதெல்லாம் ஒரு டாஸ்கா? எத்தோ மிக்ஸி இருக்க. மிக்ஸியில் குத்துறது இல்லை டாஸ்க், குந்தானியில் குத்தணும். அதுதான் டாஸ்க். குந்தானி உலக எல்லாமே இருக்கு, அதை நீ போயிட்டு குத்துனா அதான் டாஸ்க் கம்ப்ளீட். ஐயோ, இது தெரியாமல் நான் டம்ளரு பாயாசம். ஐயோ, இது மாதிரி ஏகப்பட்ட இது டைலாக் விட்டுனேன். சரி வாங்க போவோம். மூஞ்சி பத்தி அவனுக்கு பழைய அஞ்சு காசு மாதிரி. நிலைமையை சொல்ல முடியாது, நிலவுக்கு தற்கொலை கிடையாது. பூவை வைத்த பாவியே தீயை வைக்கிறா. என்ன கொடுமை சரவணன்! இந்த டாஸ்க் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சா ஒத்துட்டு இருக்கே மாட்டேன். ஐயோ, கொடுத்த கொள்றாங்கய்யா. நட்டுங்குதா? நரம்ப தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. எப்படியோ ஒரு வழியாக டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஷோவை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்களால் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து, இதுக்கு முன்னாடி நம்ம
இந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். நம்ம வெளில எங்கேயாவது போகணும்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கணும். நம்ம சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஹேண்ட் சானிடைசர் வச்சுக்கோங்க கையில். எங்கேயாவது வெளில போனால் யாராவது உங்களை வந்து தெரியாமல் கூட தொடலாம், அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ நம்மளை நம்ம தான் பாதுகாக்கணும். மாஸ்க் போட்டுக்கோங்க. தேவை அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வெளில போங்க, மற்றபடி வீட்லேயே இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பை பை. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஓகே, மூர்த்தி வந்து அவருடைய டாஸ்க் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு ஜிம்முக்கு போகிற பையன் இந்தளவுக்கு வந்து கஷ்டப்படல அப்படின்னா வந்து அந்த டாஸ்க்குக்கே வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும். சரி ஓகே, அடுத்தபடியாக வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஹரிதா. ஹரிதா வந்து ஒரு நல்ல டான்ஸர். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் ஹரிதா பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒரு சின்ன பொறாமல் இருக்கும். என்னதான் இவங்க எப்போ பார்த்தாலும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்களே, இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்களே அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து அவங்க அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் வந்து அந்த கிளாரிஃபிகேஷன்லாம் வந்து போயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்து அவங்க அம்மா இன்னும் ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க அம்மாவை கொடுக்குற ஊக்கம் தான் வந்து ஹரிதா வந்து நிறைய வந்து டான்ஸில் வந்து நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரியோரில் வந்து தெரியுறாங்க. பட் ஆனால் வந்து சாதிச்சிருவாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க்கை முடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த சும்மா இருந்தா பொறுக்காதே நிகழ்ச்சியில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் டேஸில் வந்து நம்ம சும்மா தானே இருந்தோம். லைக் சொல்லுவாங்க, இப்போது 1 மந்தில் முடிஞ்சிடும், 10 டேஸில் முடிஞ்சிடும், 20 டேஸ் பார்த்தா அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, நம்மளும் வீட்டில் சும்மா தானே இருக்கோம் அப்படின்ட்டு நான் இந்த சேனலில் அந்த கேம் ஷோ பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ கேப்டன் டிவியில் ஒர்க் பண்ணுற அந்த டைரக்டர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ கால் பண்ணி கேட்டு நானும் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. அவங்களும் சொன்னாங்க, ஓகே நோ ப்ராப்ளம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இன்கேஸ் இந்த கேம் ஷோவில் ஏதாவது அவுட் அந்த மாதிரி ஆனால் பெனால்ட்டி இருக்கும் அப்படின்னாங்க. அதான் எங்கள் மொட்டை மாடி. ஸோ அவர் யார் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அரவிந்தன், எங்கள் டேடி. எவ்வளோ ஸ்டைலாக டீ குடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த கொரோனாலேயும். ஸோ இப்படி தான் நடக்குது டெய்லி. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம். எவ்வளோ எங்கள் ஸ்ட்ரீட் வந்து சைலண்ட்டாக இருக்குன்றத நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். யார் ஒருத்தர் கூட வெளியே வர மாட்டாங்க இந்த குவாரண்டைனில். ஸோ இதுதான் எங்கள் ஸ்ட்ரீட்டு. பயமே கிடையாது யாருக்குமே கொரோனான்னு சொல்ல. ஆனால் எனக்கு பயம் இருக்குது. ஸோ அதனால் நான் பார்த்து பார்த்து சேஃபாக இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம டாஸ்க்கில் போயிடலாமா? பவுலில் விழுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் சொல்லுங்கள், விழுதா இல்லையான்னு. ஐ திங்க் ஸோ செகண்ட் ஃப்ளைட்டும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் தேர்ட் ஃப்ளைட்டுக்கு வரேன். இல்லை யாருமே கமெண்ட் கொடுக்க மாட்டீங்க லெஃப்ட் ரைட்டுன்ற மாதிரி. ஓகே. ஏண்டி ஊற வச்ச உளுந்த வடை உன்னால குனிஞ்சு கோலமே போட முடியாது. தேர்ட் ப்ளேட்டும் நான் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நெஞ்செல்லாம் இறைவியாய் நின்றாயே அம்மா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ப்ளேட்ஸ் முடிச்சிருக்கேன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக இருக்கான்னு நம்ம வந்து தொட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க. ஐ திங்க் ஸோ ஃப்ரண்ட்ல வந்து ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பேக்கில் மட்டும்தான் ஃபுல்லாகலாம் நினைக்கிறேன் அந்த பவுல் பேக்கில். ஸோ வாங்க, இன்னும் ஒரு பிளேட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் அதுலேயே நான் வின் பண்ணிடணும் ஐ திங்க் ஸோ. ஸோ வாங்க, பிளேட் எடுத்துட்டேன். லாஸ்ட் பிளேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு நினைக்கிறேன். இன்னொரு பிளேட் இருக்குது, அது மட்டும் என் பேலன்ஸ் விட்டு வைக்கணும் அப்படின்ட்டு அந்த பிளேட்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எங்கே இருக்கு பிளேட்டு? கைக்கு மாட்டி வச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு. இதை பேஸ் பண்ணி நான் வின் பண்ணுவேனா இல்லையான்னு தெரியலையே. வாங்க பார்ப்போம். நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் பூச்ச குரங்குன்னு. என்னன்றத நான் வந்து சொல்றேன்.
பல்லு 32 செங்கல் சோளம் வச்சு எரிச்சா மாதிரியே இருக்குமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். பட் ஸ்டில் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டிஷ் கலரில் ஆயிடுச்சு. நம்ம என்னதான் ஒயிட் ட்ரெஸ் சோப்பு போட்டு துவைச்சாலும் ஒயிட் ட்ரெஸ் ஆகிறது ரொம்ப கலர் வந்து டிம்மாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பிளாக் ட்ரெஸ் ஒயிட் ட்ரெஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் தான் துவைச்சாகணும். பெரிய பெனால்ட்டி இது தான். அவங்க கொடுக்கறது விட இந்த பெனால்ட்டி ரொம்ப பெருசாக இருக்கு. எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன்னா அவ்வளோதான், எங்கள் அம்மா என்னை வெட்டி போட்டுருவாங்க. நீயே போய் துவைச்சுக்கோன்ட்டு. அதுக்கு பெட்டர் நான் சொல்லாமல் இருந்து நானே போய் துவைச்சிடுவேன். என்னடா மூஞ்சி இது, புள்ளா மரத்தில் இச்சா லாரி மாதிரி ஏழா கூட ஆகி போயிருக்குது. நிறைய பெனால்ட்டி இது மட்டும்தான். ஸோ வந்து லாஸ்ட் இதுக்கு வந்துட்டோம். இப்போ என்னன்னா, நீங்கள் எல்லோரும் வெளியே போகும்போது உங்களுக்கு மாஸ்க் ப்ளஸ் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். மாஸ்க் போடாமல் வெளியே போகவே போகாதீங்க. இந்த கொரோனா டைமில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். சோஷியல் டிஸ்டன்ஸிங், யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் கை கொடுத்து இல்லை கிட்ட ரொம்ப உட்காந்து பேசாதீங்க. 1 meter டிஸ்டன்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து 1 meter டிஸ்டன்ஸ். நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, விளையாடுறதா இருந்தாலும் சரி, 1 meter டிஸ்டன்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்டாக போகும்போது நான் திருப்பி திருப்பி ஒரே விஷயம் தான் நான் சொல்கிறேன், மாஸ்க் வேர் பண்ணுங்கள், தென் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்ச நாளைக்கு தான், கவர்மெண்ட் வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் இந்த இது. வேக்சின் கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு என்ன வேணாலும், பிகாஸ் நமக்கு தைரியம் வந்துடும், வேக்சின் இருக்குது, நம்மளுக்கு வந்தாலும் பயம் இருக்காதுன்ற மாதிரி இதுவாகிடும். ஸோ இப்போ வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் 1 meter சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள், மாஸ்க் வேர் பண்ணுங்கள், அண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டாடா. ஓகே, இந்த வாரம் சும்மா இருந்தால் பொறுக்காத நிகழ்ச்சியில் வந்து நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க டாஸ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. என்ன தான் வந்து அவங்களுக்கு கஷ்டப்படுத்தினாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சா, அதுதாங்க நம்மளுடைய நோக்கமே. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா, யாருமே வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்கக்கூடாது. அவங்க நினச்சிருக்கலாம் இந்த லாக்டவுன் ஸ்டார்டிங்கில் இப்போ முடியும் அப்போ முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சி சும்மா இருந்து கிட்டத்தட்ட வந்து 4 months வந்து தள்ளிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து வீட்டில் யாருமே வந்து சும்மா இருக்காதிங்க, அது அப்படியே வந்து பழக்கமாகிடும். சரி, இனிமே வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் சூப்பர் நாட் நிகழ்ச்சியில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன், டடா, பபா ஃப்ரம் தமிழ், அண்ட் பபாய், பி சேஃப். வெளியே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க, மாஸ்க் போட்டு வாங்க, ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, பை. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி.